ஓம் கோடீஸ்வராய நமக. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதன். வணக்கம். இன்னைக்கு இந்த காணொளியில நம்ம வந்து மற்றும் ஒரு வாழும் சித்தரை பத்தி பாக்குறோம். இவருக்கு ஒரு நீண்ட நெடிய காணொளிகள் எல்லாம் எதுவும் இல்லை. ஏன்னால் நான் ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி இவரிடம் எடுத்த நிறைய காணொளிகள்லாம் வந்து இயற்கை சீற்றத்தின் காரணமாக அழிந்து விட்டது. மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக மற்றொரு காணொளியாக்கம் செய்து உங்களுக்கு அழைக்கிறேன். ஆனால் இந்த காணொளியில நான் வந்து அந்த சித்தரை பற்றின விவரங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் காணொளி பார்க்கறத விட நேரடியாக போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோ அந்த தரிசனம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். சென்னை மற்றும் புறநகரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பக்கத்தில் இருந்து கூட நிறைய பேர் எனக்கு இங்கே தான் இருந்தேன் சார், எனக்கு இந்த வாழும் சித்திரம் தெரியல, பக்கத்தில் தான் சார் இருக்கேன், மயிலாப்பூர் பக்கத்தில் இருக்கிறேன், அங்கே இருக்கிற ஒரு வாழும் சித்திரம் நான் என்ன பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீரை சித்தர் இப்படி அங்கங்கே இருக்கிறாங்க, திருவட்டியூரில் இருக்கிறாங்க, பிராட்வேல இருக்கிறாங்க, இங்கும் இன்னும் இன்னும் அரௌண்ட் கிண்டி அதர் புறநகர் பகுதிகளில் இருக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் வாழும் சித்தர்கள் இருந்தும் கூட அதை தெரியல. ஜீவபீடங்கள் இருக்கிறதே வந்து ஒரு சில பேருக்கு தெரியல. கிண்டி அப்படின்னு எடுத்துட்டா அங்கே ஒரு 7 பேர் இருக்காங்க ஒரே இடத்துல. அங்கே போய் இறங்குனீங்கன்னா சாமி சித்தர் இருக்கிறாங்க, கோழிப்பி சித்தர் இருக்கிறாங்க, தாடிக்கார சாமிகள் இருக்கிறாங்க. அப்போ இப்போ சாமி சித்தர் சுற்றி ஏழுமலை சித்தர் அங்கே ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ சன்னியாசி வரதப்பர்னு ஒருத்தர் இருக்காங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. சுபேதார் சித்தர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, தாடிக்கார சாமிகள் இருக்கிறாங்க. அதை தாண்டி நீங்கள் சென்ட் தாமஸ் மட்டும் அது உள்ள பார்த்தீங்கன்னா முனுசாமி சித்தர். இப்படி நிறைய சித்தர்கள் அங்கே இருந்தும் கூட நிறைய பேருக்கு எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல. இப்போ வேலைச்சேரியிலேருந்து தாம்பரம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சித்தர் இருக்கிறாங்க. அதில் மிகப்பெரிய மெயின் ரோட்லேயே ஒருத்தருக்கு அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமிகள் ரொம்ப பெரிய இந்த சந்தோஷபுரம் சிக்னலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமானது. ஆனால் யாருக்கும் தெரியல, சரி ஏதோ ஒன்று புலருக்கு அப்படின்னு தான் போகிறாங்க. சித்தர்பீடம் அப்படிங்கிறது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவேர்னஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி இந்த வாழும் சித்தர்கள் இருக்கிறது கூட, ஏன்னா அவங்களும் ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்களா. அப்போ அந்த நேரத்தில் அவங்க பீக்காக இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் அப்படியே தள்ளி போயிடுறாங்க. ஸோ அதனால் இந்த வாழும் சித்தர்கள் அவ்வப்போது எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ உடனடியாக ஓடி போய் நீங்கள் வந்து போய் தரிசனம் செய்து கொள்வது சாலச் சிறந்தது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வந்து பிராட்வே பாபா என்று அழைக்கப்படும் சித்தர் சென்னை பாரிஸ் கார்னர்ல, பாரிஸ் கார்னரில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், பாரிமுனை உயர் நீதிமன்றம், பாரிமுனை எப்படி ஒரு பிராட்வே அப்படின்னு ஒரு 3 இதுவும் ஒரே ஹைகோர்ட்டை சுற்றி தான் இருக்கும். ஒரு பக்கம் பாரிமுனை அந்த எட்ஜில் இருக்கும், இந்த பக்கம் ஹைகோர்ட் ஆப்போசிட்ல இருக்கும். இதுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிராட்வே அப்படி இருக்கும். அந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்டே உள்ள இருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்டு உள்ளர பஸ் ஸ்டாண்டு உள்ள நிறைய கமர்ஷியல் ஷாப் இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கும். அதில் வந்து ஒரு 3 கடை தள்ளி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 4வது கடையில் பஸ் ஸ்டாண்ட் பாப்பா உள்ள சின்னதாக உள்ள உட்காந்துருப்பார். ஒரு ஃபேன் மட்டும் ஓடிட்டு இருக்கும், சிகரெட் அடிச்சுட்டே இருப்பார், அது பாட்டில் போயிட்டே இருக்கும் அது பாட்டில். ஸோ அவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நீண்ட வரலாறுலாம் எதுவும் இல்லை. யார் அவர், அவருடைய பூர்வீகம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு விஷயமும் யாருக்கும் தெரியல. பொதுவாக இப்போ பார்க்குற நம்ம பார்த்துட்டு வர எல்லா சித்தர்களுக்கு யாருக்குமே வந்து பூர்வீகம் பெருசாக இல்லை. எங்கிருந்தோ வர்றாங்க, இங்கே வந்து அவங்களுடைய சித்த நிலையை அறிந்து வழிபட ஆரம்பிச்சிடுறாங்க. காரண பெயர்கள் ஏதோ ஒன்று ஒன்று. இப்போ ஏதோ பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறதால அவர் வந்து பிராட்வே பாபா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வேலூரில் ஒருத்தருக்கா வேலூர் பாபா அப்படின்னு சொல்கிறாங்க, ராம்ஜி பாபா அப்படின்னு சொல்கிறாங்க, வேலூர் பஸ் ஸ்டாண்டு பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது காரண பேர்கள் அது மாதிரி இவருக்கும் வந்து பிராட்வே பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. அவரிடம் போய் தரிசனம் செய்தால் நிறைய ஊழ்வினை அறுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, கர்ம வினைகள் வேறறுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் போய் தரிசனம் பண்ணோம், ஆனால் கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கும் அளவுக்கு அவர் இன்னும் இல்லை, கொடுக்கல, அந்த பர்மிஷன்ஸ் கொடுக்கல. நம்ம ஒரு தூரத்தில் இருந்தே கொண்டு பார்வை தரிசனங்கள் மூலமாக நம்ம வந்து பார்த்துட்டு வரணும். சித்தர்களில் பல வகை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பார்வை தரிசனம், தொடுதல் தரிசனம், வாழ்த்துக்களோடு கூடிய தரிசனம், நம்ம கூட உட்கார்ந்து நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிந்து கொண்டு நமக்கு ஆசீர்வாதம் வழங்கும் பல சித்தர்களும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பிராட்வே பாபா பற்றின வரலாறு எதுவும் தெரியல, பட் அவர் எங்கே இருக்கிறாருங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சென்னை பாரிமுனைக்கு பக்கத்தில் இருக்கிற பிராட்வே அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பூக்கடைக்கு முன்னாடி. பூக்கடை தாண்டின உடனே ரைட் சைடில் வரும், இங்கே பாரிமுனையிலேருந்து வரும்போது லெஃப்ட் சைடில் இருக்கும் அந்த இது, புரளகத்துக்கு அடுத்த மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வரும். ஸோ அங்கே நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா 4வது கடையில் இவர் லெஃப்ட் சைடில் இருப்பாங்க, நீங்கள் போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இவருடைய முகவரி மற்றும் கூகுள் மேப்பை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்து போய் தரிசனம் செய்துவிட்டு வரலாம். தொடர்ந்து காணொளியாக்கம் செய்ய இயலவில்லை, ஸோ அதனால் அவர் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன்.
பிராட்வே பாபா அல்லது பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் பாபா அப்படின்னு நிறைய பேர்களில் அவரை அழைக்கிறோம். ஸோ நீங்களும் போய் அவரை தரிசனம் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். சித்தர்கள் திருவடி இணையத்தில் ஆன்மீக வலைக்காட்சிக்கு நீங்கள் புதியவர்கள் என்றால் கீழே இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்புறம் நாங்கள் கொடுக்குற புதிய புதிய காணொலிகள்லாம் உங்களை வந்து சேரும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் கொடுங்க. இதுதான் நீங்கள் சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சியில் நாங்கள் போடும் இந்த எஃபர்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற சன்மானம். தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு இணைய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதம். வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.